ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேஷ் ஃபேஷன்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எஸ் ஆர் நோ சேலஞ்ச். அதுக்கு நம்ம என்னென்ன வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா, மைதா மாவு, அதுக்கடுத்து இந்த ஸ்நாக்ஸு, இது வந்து நோக்கு, இது வந்து எஸ்ஸுக்கு, இது இன்னொன்று ரெண்டு ரவுண்டு நடக்கும், இது எஸ்ஸுக்கு, இது நோக்கு. இது வந்து அது பச்சை கலரில் இருந்த என்ன பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் லீவ்ஸோட லீவ்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து வந்து முடியல தைச்சா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகும், அதனால் வச்சுருக்கேன். சும்மா நோக்கு ரெண்டு ரவுண்டு நடக்கும் கைஸ். அதேமாதிரி ஃபஸ்ட்டு இப்போது சாபு திரிச்சு போட்டு யார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறான்னு பார்க்கலாம். 20 வருஷம் கைஸ், இப்போ சாபு திரிச்சு போட போகிறோம் வாங்க. இல்லை சாரி கைஸ், ஸ்டோன் பேப்பர் சிதறாம போடுவோம். ஸ்டோன் பேப்பர் சிதர் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோன்னு சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைக்கு நம்பி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொடுமை வேலை அடிக்கு கைஸ் பாருங்கள். நான் நேரத்தில் வந்து மழை செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூலாகவும் இருந்துச்சு டெம்பரேச்சர் வந்து. இன்றைக்கி வந்து என்னென்ன தெரியல, வெயில் அடிக்கி. இப்போ வாங்க நம்ம சேனல் உள்
வாங்க நம்ம கேட்கலாம். எஸ் ஆர் நோ? எந்த சைடு? எந்த சைடு? எஸ். ஜூஸ் கிடச்சிருக்கு கைஸ், கைஸ் ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ லக்கு விழுந்துருக்கு. அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு போனேன். இப்போது கைஸ் இப்போ திருப்பி சாபத்து வச்சு போட்டு இப்போ யார் திருப்பி ஃபஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடு. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இவா எஸ் கிடச்சிருக்கு, அதனால் ரொம்ப நல்லது தான் கிடச்சிருக்கு. ஸ்டோன் பேப்பர் சிஜர், ஸ்டோன் பேப்பர் சிஜர். இப்போ நான் வந்து நிற்கணும். எஸ்ஆர்னு வந்து என் தங்கச்சி கேட்பான். கேஸ் நான் வந்து இப்போ இந்த சைடு பார்த்து நிற்க போகிறேன். இப்போ என் தங்கச்சி வந்து வருவா. இப்போ வாங்க கேஸ் வாங்கினா வந்து செகண்ட் ரவுண்ட் போனால் ஃபஸ்ட் ரவுண்ட்ல வந்து என் தங்கச்சி ஜெயிச்சிட்டா செகண்ட் ரவுண்டில் எப்படி நான் நோ சூஸ் பண்ணுறேன்னா எஸ் சூஸ் பண்ணுறலாம் பார்க்கலாம். வாங்க இது நான் ரெடின்னு சொன்ன பிறகு தான் சரியா கேஸ் போகிறான். அவன் ஸ்டார்டிங் சொல்லணும்னா அப்போ தான் நம்ம வந்து எஸ்ஆர் நோ சொல்லணும். சரி நான் இப்போ காட்டுறேன். எஸ் ஆர் நோ? ஐயோ கைஸ் நமக்கு வந்து ஹை பிஸ்கஸ் இது கைஸ் இந்த ரவுண்ட் வந்து கணக்கு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு எஸ் வைக்கணும், நான் நோ வைக்கணும் அப்படி வைக்கணும். அதனால் இப்போ வந்து அந்த ரவுண்ட் வந்து இதில் இல்லை. ஏன்னா வந்து ரெண்டுமே நோ வைக்கிறதுனால அது கிடையாது. இப்போ ஒரு எஸ் கண்டிப்பாக வச்சாகணும், ஒரு எஸ் ஒரு நோ வைக்கணும். அதனால் இவ தப்பு வச்சுட்டா இப்போ திருப்பி நம்ம வந்து எனக்கு வைக்கணும். ஒரு எஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும் கைஸ், ஒரு எஸ் ஒரு நோ அந்த மாதிரி. கைஸ் இந்த கேம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால் பார்ட் ஒன் வந்து நம்ம வந்து ரெண்டு ரவுண்ட் பண்ணுறோம். பார்ட் டூவில் வந்து நம்ம இன்னொரு ரவுண்ட் சேர்த்து பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வந்து பார்ட் டூ வரும். இப்போ இதான் வந்து லாஸ்ட் வீடியோ. கொஞ்ச நாள் வந்து வீடியோ சொல்லாது, ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து கொஞ்ச நாள் வீடியோ வராது. இதான் வந்து லாஸ்ட் வீடியோ. நான் இன்னொன்று ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து வந்தாலும் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து வந்துடும். இப்போ வாங்கிற மாதிரி சேலஞ்சு கொடுக்கணும். கேஸ் இப்போ ஸ்டார்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கணுமா? நம்ம திரும்பி மாவு. ஐயோ மைதா மாவு கைஸ். இப்போ நான் ரைட் சைடு மட்டும் ஜூஸ் பண்ணியிருந்தேன், லெமன் ஜூஸ் வந்து வந்திருக்கும். மைதா மாவு வாங்க பண்ணோம். கை கைஸ் நான் இப்போ இங்கே நிற்க போகிறேன். மைதா மாவு நான் கொஞ்சோண்டு எடுத்து போடுறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். கைஸ் மூஞ்சு அடி கழுவிடலாம், ஏன்னா வந்து கண்ணுக்குள்ளே பேச்சுன்னா இதாயிரும். கைஸ் வந்து மூஞ்சு மாதிரி கழுவிருக்கேன், ஏன்னா வந்து பச்சை மாதிரி இருக்கிறது மூஞ்செல்லாம் கழுவக்கூடாது. ஏன்னா வந்து மாவுங்கிறதுனால கண்ணில் போயிடுச்சு இதாயிரும். அதனால் மாவு வந்து கழுவும். இப்போ என் தங்கச்சி
சர்வீஸ் திருப்பி சாப்பு திரிச்சு போட்டோம். சாப்பு திரிச்சு போட்டதுக்கப்புறம் தான் அடுத்து வேறு திருப்பி நானாக கூட இருக்கலாம் தெரியல. சாபு த்ரீச் சாபு த்ரீச் சாபு த்ரீச் இவன் வந்து நான் தான் திருப்பி. ஏன்னா வந்து நான் சிஸ்டர் வச்சேன், என் தங்கச்சி சிஸ்டர் வச்சா, அதனால் திருப்பி நான் தான் திருப்பி நினைக்கலாம். ஓகே ரெடியா? ஆ எஸ் ஆர் நோ. எஸ் கைஸ், எங்களுக்கு வந்து இப்போது ஹைபிஸ்கஸ் இதுதான் வந்திருக்கு. நல்லா திருப்பி ஹைபிஸ்கஸ் வந்து தேக்க போகிறேன். நான் தான் தேய்ச்சி விட்டேன். பேச தலையில் போட போகிறோம். கீழே வடிய கூடாது, கீழே வடிய கூடாது. சரி குனிஞ்சுக்கோ. சரி கைஸ், என்ன மணி தெரியலாம். இது ரொம்ப நல்ல இதானா, நல்லா ஸ்ட்ரைட்டாக போகிறதோட நான் போட்டு பார்த்தேன். எனக்கு கேர்லி ஹேரு. ஸோ நான் இது வந்து முடிய கழுவக்கூடாது கைஸ், நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ கை மட்டும் கழுவிட்டேன். ஹேர் தெரியுமா, நான் முடி செம்மை செட்டேன். பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது கைஸ். நீங்கள் யாருக்கும் வந்து கேர்லி ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வியூ இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் போட்டு அப்படி விடக்கூடாது. ஒரு நாள் உணர்ச்சி அதனால் ரொம்ப போட்டாங்க, அதனால் ஓரளவுக்கு குறையாக தான் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா இப்போ காய்ச்சல் வேணும். எனக்கு ஃபேவரட்னா வந்து ஃபேவரட்டு சாக்கோ பால்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஜூஸ் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, இதை நான் கை மட்டும் தான் கழுவிருக்கேன். நான் வந்து கையில் இந்த இது வந்து இவன் வந்துட்டான். இப்போ திருப்பி சாபு திருச்சி போடணும். சாபு த்ரீச் சாபு த்ரீச் கேஸ். இப்போ வந்து என் தங்கச்சி, என் தங்கச்சி வந்துடுறப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கொடுக்கப்படணும், அதுக்கப்புறம் வந்து இதுதான் கொடுக்கப்படும். எஸ் எஸ் ஆர்னோ திருப்பி லெமன் ஜூஸ் சொல்லுங்க. என்ன லக்னு தெரியல. ஜூஸ் ஃபஸ்ட்டு நம்ம படி வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது அடுத்த படி வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இது. இப்போ அடுத்து எஸ் ஆர்னோ மூஞ்சில போட போறோம். ஹலோ, இப்போ என் மூஞ்ச கழுவிட்டு வந்திருக்கேன். முடியெல்லாம் லைட்டாக ஆகியிருக்கு. மூஞ்ச கழுவிட்டு வந்திருக்கேன், கை ஃபுல்லாக இருக்குது.
வந்து கடைசி சேலஞ்ச். இப்போ யார் வரணும்னு பார்க்கலாம். நான் ஒருத்தர் கூட லெமன் ஜூஸை குடிக்கல கைஸ். என்ன கைஸ் இது? அவங்களுக்கு ரொம்ப ஜூஸ் பிடிக்கும், எனக்கு ஜூஸ் வந்து அவ்வளோவா பிடிக்கும். ஸ்டோன் பேப்பர் சிசர். இப்போ திருப்பியும் வந்து என் தங்கச்சி தான் கைஸ் திருப்பி. நான் வந்தேன் ஏன்னா நான் நிறைய தடவை வந்ததுனால இப்போ திருப்பி சவுத்து வச்சு விட போகிறோம். ஸ்டோன் பேப்பர் சிசர், ஸ்டோன் பேப்பர் சிசர். இப்போ என் தங்கச்சி ஒரு தடவை எனக்கு பிடிச்சதை வையேன். பிடிச்சதெல்லாம் வைக்க வாய்ப்பு இல்லைதா. இப்போ நம்ம என்ன இறக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது இது ஒன்று யாருமே இறக்கலை. அதுக்கப்புறம் இது இப்போ எஸ் ஆ நோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாட்டுக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் பாட்டு வரும். பை கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பிள்ளைங்க காணுங்க. Bye guys. Bye guys. Bye.